ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு ஷிஜூஸ் டிசைனிங். நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோடய பேர் ஷிஜு அண்ட் ஐ எம் அ காஸ்ட்யூம் டிசைனர். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான, சிம்பிளாக, ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேக் நெக் டிசைன் தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் இப்போ வந்து ஃபோட்டோவில் பார்க்குற இந்த டிசைன் தான் ரொம்ப ஈஸியாக, குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாஸில் மேலேருந்து ஒரு 3 இன்ச் விட்டுட்டு அந்த 3 இன்ச்லேருந்து ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து இந்த டாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அண்ட் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இப்போ நம்ம மேலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ மேலேயும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து அதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து இந்த கிராஸ்க்கு வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் கீழே காமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ நம்ம சென்டருக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா கரெக்டாக அந்த சென்டரை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தெரியுது இல்லையா, இந்த லைனும் அண்ட் பேக்கில் தெரியுற இந்த லைனும், அதாவது ரெண்டு லைனும் ஒன்றா வர மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அது ஃபார்ம் ஆகும். நல்லா அதை க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் கீழேயும் ஒரு 3/4 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய டாட்டும் கீழே இருக்கக்கூடிய டாட்டும் ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுங்க. இப்போ நம்ம அந்த கர்வ் லைன் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சிசர் வச்சு அந்த கர்வ் லைனை கட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் இந்த கேன்வாஸை அப்படியே ஒரு லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு அதை அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதை அதே மாதிரி அயன் பண்ணி எடுத்தாச்சு. அயன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் சுற்றி பின் பண்ணிக்கோங்க, செக்யூர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம அந்த டிசைனுக்குள்ளே இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு துணி விலகாமல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபேப்ரிக்கோட சென்டரில் வச்சு நம்ம ஃபுல்லாக பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதை அப்படியே நம்ம அந்த டிசைனுக்குள்ளே வந்து பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சிங் விழாமல் அந்த கேன்வாஸோட ஓரமாக தான் கரெக்டாக தைச்சிட்டே வரணும். அந்த எண்டில் வந்ததும் நிறுத்திட்டு, நீடில் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணி இந்த சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது அந்த கார்னரில் வந்த உடனே நீங்கள் அப்படியே த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு பிரிஞ்சிடும். கார்னரில் வந்ததும் திருப்பியும் நீடில் வந்து நீங்கள் அந்த இடத்துல நிறுத்திட்டு திருப்பியும் டேர்ன் பண்ணி ஒரு 2-3 ஸ்டிச்சு நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் பண்ண மாதிரி மிச்சம் இருக்க அந்த 3 டிசைன்ஸுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒரு விஷயம் பண்ணிவிட்டேன், அதாவது கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வேறு ஃபேப்ரிக்கில் திருப்பி உங்களுக்கு தச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக அது தச்சாச்சு. இப்போ அது எப்படி கட் பண்ணுறேன்னா, இதை நான் இப்போ கட் பண்ண மாதிரியே ஒரு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு நாச் போட்டுட்டு இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கெல்லாம் அந்த ஸ்டிச்சிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஸ்டிச்சிங்கை டச் ஆகக்கூடாது, பொறுமையாக அந்த சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸை கட் பண்ணி எடுக்கணும். அண்ட் அந்த கார்னர்லேயும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நல்லா அழகாக டேர்ன் ஆகி வரும். ஸ்டிச்சிங் லைனை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது ஸ்டிச்சிங் லைன் மேலே வந்து சிசர் படாமல் நல்ல ஒட்ட துணியை வந்து கட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது டிசைன் வந்து நல்லா டேர்ன் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த டிசைன்ஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அதை டேர்ன் பண்ண முடியும். பேக் சைடு நம்ம வந்து இப்போ நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரைட் சைடு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு வந்து இந்த டிசைனை வந்து நம்ம டேர்ன் பண்ணுறோம். இப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு டேர்ன் ஆகி இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக உங்களுக்கு வரும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே மற்ற 3 டிசைன்ஸுமே அழகாக ரைட் சைட்லேருந்து ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் டேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த டிசைன்ஸை சுற்றி ஒரு டாப் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். பிகாஸ் நமக்கு வந்துட்டு பேக்கில் நம்ம திருப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணி வந்து நம்ம போடும்போது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக, நம்ம கொஞ்சம் ஃபிட்டடாகவோ போடும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்ம தைக்காமல் மேலே டாப் ஸ்டிச் நீங்கள் போடலை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அந்த கேப் வழியாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச், எட்ஜ் அண்ட் டாப் ரெண்டுமே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக, பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
அண்ட் அந்த துணியுமே உங்களுக்கு உள்ளேருந்து வெளியில் வராது. இப்போ நான் பண்ணுற மாதிரியே மற்ற எல்லா டிசைன்ஸ் மேலேயுமே இதே மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு இந்த நெக் டிசைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிய போகுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு. அண்ட் நான் இந்த டிசைனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கார்னர் அண்ட் சென்டர்லலாம் ஷோ பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் அதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்டலி லெஃப்ட் அப் டு யூ கைஸ். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.